ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஆஃப் திஸ் சென்ச்சுரி. ஆமாங்க, இந்த டாபிக் எதுக்காக நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ்க்காக தாங்க. எல்லோரும் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மூலயமா நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் நிறையாவே இருக்குங்க. அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் நான் சொல்கிறேன். யா, இப்போ நம்ம ஏ காய்ஸ், ஃபஸ்ட் நம்ம 10th ரேங்கில் இருக்கிறது பார்த்துருவோம். 10th ரேங்கில் இருக்கிறது ஆர்பிஏ. ஆர்பிஏன்னா நினைக்கிறீங்களாங்க? சிம்பிளாக ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் தாங்க. இதோட சுருக்கத்தை தான் ஆர்பிஏன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரோபோ அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு விதமாகவும் சொல்லலாங்க. இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் ப்ராசஸ் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க, இப்போது ஒரு கம்ப்யூட்டர் இந்த ஆர்பிஐ கிட்டே நம்ம போயிட்டு இந்த கம்பெனியோட டோட்டல் நெட் வேல்யூ, அதாவது இந்த மாதத்தோட டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணணும், உடனே இன்னொரு கம்ப்யூட்டர் கான்டாக்ட் பண்ணணும். அந்த கம்ப்யூட்டரில் ரா ப்ராடக்ட்ஸ்க்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு டேட்டா இருக்குங்க. அதை அந்த டேட்டாக்கு அந்த கம்ப்யூட்டர்கிட்ட இருந்தால் டேட்டாவை வாங்கிக்கும். இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவையோ அது எல்லாத்தையும் மற்ற கம்ப்யூட்டர் கூட கான்டாக்ட் பண்ணி வாங்கி ஒரே நிமிஷத்தில் நெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத அந்த கம்பெனி ஓனருக்கு ஷோ பண்ணிவிடுங்க. இதில் நடுவில் எந்த எரர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நடுவில் யாராவது தப்பாக கால்குலேட் பண்ணியிருந்தாலும் அது கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் 9th ரேங்கில் இருக்கிறது என்னென்னு பார்ப்போங்க. 9th ரேங்கில் பிக் டேட்டா. பிக் டேட்டா இஸ் எ ட்ரீட் சாஃப்ட் டு அனலைஸ் சிஸ்டமேட்டிக்லி அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் அதர்வைஸ் டீல்ஸ் வித் டேட்டா செட்ஸ். இதில் டேட்டா செட்ஸ் என்னென்னு கேட்குறீங்களாங்க? டேட்டா செட்ஸ்லாம் சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2000 ஒரு ரேட் இருந்துடும். 2001 இன்னொரு ரேட் கொஞ்சம் ஏறி இருக்கும். 2003 கொஞ்சம் ரேட் ஏறி இருக்கும். அந்த மாதிரி 20 இப்போ 2020 நடக்குது. 20 அது எவ்வளோ ஏறிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணி இன்னும் 10 கழிஞ்சு போனதுக்கப்புறம் அதோட மோட்டேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தாங்க டேட்டா அனாலிசிஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் IDC ரிப்போர்ட், 2013 20 மட்டுமே நம்ம 4.4 44 ZB அளவுக்கு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணியிருக்கோங்க. அவங்க இன்னும் ஒன்று ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க, 2025 நம்ம 163 ZB அளவுக்கான டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணியிருப்போங்க. நெக்ஸ்ட், இது அவ்வளோ முக்கியமானதா? யா, நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஏஜி, ஆரக்கல், கார்பரேஷன், IBM, மைக்ரோசாஃப்ட், HP, டெல் போன்ற நிறைய கம்பெனிஸ் மோர் தென் 15 பில்லியன் ரூபீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது திஸ் இண்டஸ்ட்ரி ஒர்த் மோர் தென் 100 பில்லியன். நெக்ஸ்ட், 8th ரேங்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆப். இதை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. இப்போ ஃபேஸ்புக் ஒரு இன்டெலிஜென்ட் ஆப்பாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், வேறு ஒருத்தரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டாலும் அதை உங்களை அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டுங்க உங்களை உள்ளேயே அலோவ் பண்ணாது. தாங்க இன்டெலிஜென்ட் ஆப். நெக்ஸ்ட் நம்ம ரேங்கிங்கில் இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா 7th டாப்பிக்கில் IoT. IoTன்னு நினைக்கிறீங்களாங்க? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதை அவங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ஃபோன் மூலயமா லைட் ஆன் ஆஃப்னு சொல்கிறது மூலயமாவே உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே கண்ட்ரோல் பண்ணலாங்க. லைக் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்ஸை செல்ஃபோன்லேயே நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியுது. அண்ட் ஃபேனை போனாலும் இப்போலாம் செல்ஃபோன்லேயே நம்மளால் ஃபேனை ஆன் பண்ண முடியுது, ஆஃப் பண்ண முடியுது. இது தாங்க IoT. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அலெக்சா, கூகுள் ஸ்பீக், எக்கோ, அப்போ ரெஸ்பிரி பை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிவ் ஆப்ஸ். இது 6th ரேங்கில் இருக்குங்க. டிவ் ஆப்ஸ்னால கேளுங்க, டிவ்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், OPS ஆப்ஸ்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப்ரேஷன்ஸ். இதோட அல்டிமேட் எய்மே டு ஷார்ட் அந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் ப்ரொவைட் கண்டினியூஸ் டெலிவரி வித் ஹை சாஃப்ட்வேர் குவாலிட்டி. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த டேர்முக்கான ஒரு யூனிக் டெஃபினேஷன் தரலைங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிளர் அண்ட் ரியாக்ட். யா, நாம் இப்போ டாப் 5 வந்துட்டோம். இது 5th ரேங்கில் இருக்குது. ஆங்கிளர் அண்ட் ரியாக்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் லாங்குவேஜ் தாங்க. அண்ட் இதில் ரியாக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கால் யூஸ் பண்ணப்படுது அண்ட் மெயின்டைன் பண்ணப்படுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறப்படுது தாங்க. உங்களுக்கு ஒரு நார்மல் வெப்சைட்டுக்கும் ஆங்கிளர் ரியாக்ட் இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட்டு ஒரு வித்தியாசம் தெரியணுமா? பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் வெப்சைட்டில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் புதுசாக லோட் ஆகுங்க, புது பேஜ் ஒன்று லோட் ஆகும். ஆனால் இதுவே ரியாக்ட் ஆங்கிளரால் செய்யப்பட்ட வெப்சைட்ஸில் போய் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகாதுங்க, அப்டேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ போஸ்ட் வந்து லோட் ஆகாதுங்க, நீங்கள் மேலே நிற்கிய ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது அப்டேட் பண்ணும். இதுதான் ஆங்கிளர் ரியாக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேங்க் 4 இருக்கிறது கன்ஜென்டிவ் கிளவுட் கம்ப்யூட்டிங்.
இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறைய பிளாட்ஃபார்ம் உள்வாங்கினதுங்க. என்னென்ன பிளாட்ஃபார்ம் கேட்குறீங்களா? மிஷின் லேர்னிங், ரீசனிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஸ்பீச் ரெகனைசேஷன் அண்ட் விஷன். அண்ட் இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனுங்க. நம்ம இன்ட்யூஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் இது கஸ்டமர் சர்வீஸை கன்ஃபார்ம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது இன்னும் ஒரு சில கேசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்க கேட்குறாங்க? ஸ்பீச் ரெகனைசேஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஃபேஸ் டிடெக்ஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன். நல்லா இருக்குல்லங்க? ஒரு கஸ்டமர் சர்வீஸில் நம்மளை கால் பண்ணும்போதே நம்ம மூளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி சூப்பராக கடலை போடுவாங்க வருங்காலத்தில். காய்ஸ் ஸ்டே டியூன், நம்ம டாப் 3 வந்துட்டோம். இது எல்லாமே அமேசிங்காக இருக்கும். இது மேலே நெக்ஸ்ட்டு ரேங்க் 3 டேக்கு பார்ப்போம். ARVR. ஏஆர்னா ஆர்கியூமெண்டல் ரியாலிட்டி, விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விர்ச்சுவல் திங் எடுத்துகிட்டு வந்து ரியாலிட்டி வேர்ல்டில் ப்ளேஸ் பண்ணால் அது ஆர்கியூமெண்டல் ரியாலிட்டி. இதுவே ஒரு ரியாலிட்டி திங் எடுத்துகிட்டு போய் விர்ச்சுவல் வேர்ல்டில் ப்ளேஸ் பண்ணால் அதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஆர்கியூமெண்டல் ரியாலிட்டிக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தெரியணும், போக்கிமான் கோ அண்ட் கூகுள் மேப் அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் இப்போது விர்ச்சுவல் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸே வர ஆரம்பிச்சிருச்சிங்க. நெக்ஸ்ட் டாபிக் பிளாக் செயின். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்ப்ளெக்ஸு ஆனால் ஈஸியானதுன்னு வச்சுக்கோங்க. பிளாக் செயின், நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இன் செயின். ஒன்றுல ஒரு பிளாக்கு செயினாக நிறையா இருக்குங்க. இதாங்க பிளாக் செயின் தான். மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயின், முனிரா போன்ற டிரான்சாக்ஷனில் இதாங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மேஜர் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அண்ட் இந்த பிளாக், இந்த பிளாக் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் நடக்கிறப்பையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக் க்ரியேட் ஆகும். இந்த பிளாக்குள்ள ப்ரீவியஸ் பிளாக்குக்கான ஒரு ஹேஷ் வேல்யூ அண்ட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் நடக்கிறப்பையும் ஒவ்வொரு பிளாக் க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் ப்ரீவியஸ் பிளாக்கோட டேட்டா இருக்கும். இதனால் ஏதாவது ஒரு ஹேக்கர் பணத்தை திருடுறதுக்கு ஒரு பிளாக்கோட வேல்யூ எடிட் பண்ணார்னா அவருக்கு அந்த பணம் போகாது. ஏன்னா அந்த செயினில் இருக்க ஆல்ரெடி இருக்க பிளாக்ஸில் அந்த வேல்யூ சேவ் ஆகிருக்கும். இதனால தான் அந்த சிஸ்டம் இப்போ வரைக்கும் மோஸ்ட் செக்யூராக இருக்குது. இதனால் நிறைய பேங்க்ஸு அவங்களோட மணி ட்ரான்சாக்ஷன் சிஸ்டத்தை பிளாக் செயின் சிஸ்டத்துக்காக மாற்றுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. யா லாஸ்ட் டாபிக் வந்துட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு. இருக்கிறதே பார்த்திங்கன்னா இவங்க தாங்க எல்லாருக்கும் கிராண்ட்மா மாதிரியே. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா 19th century இது கிரியேட் ஆகிடுச்சிங்க. ஆனால் ஏன் இந்த செஞ்சுரி வந்து பூம் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்சர் டேட்டா. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு டேட்டா இல்லை. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக வேலை செய்யணுன்னா அதுக்கு டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இப்போது நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது பிகாஸ் ஆஃப் மோர் இன்டர்நெட் யூசர்ஸ். அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே நிறைய ப்ராப்ளம் அரேஸ் ஆரம்பிச்சிருங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கான்செப்டை எமர்ஜாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான டாபிக் முடிஞ்சிருச்சு. இது எண்டிங் வரைக்கும் அந்த உங்களுக்கான அந்த கான்ட்ரவர்சி நியூஸ் என்னன்னு சொல்கிறாங்க. நோக்கியா கம்பெனி டோட்டலி அக்வயர் பை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா $5 billion. அண்ட் இப்போது ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க் வாட்ஸ்அப்பை $20 billion வாங்கியிருக்காருங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நோக்கியா கம்பெனி ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அதில் இருந்த லேபர்ஸ், அந்த கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸு எல்லாத்தையும் மொத்தமாகவே $5 billion வாங்கிட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக் ஓனர் ஏன் போயும் போயும் ஒரு கோடால ஆன ஒரு ஆப்பை $20 billion கொடுத்து வாங்கணும்? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். லவ் யூ கைஸ். Have a wonderful day.